வணக்கம் நேயர்களே, மகளிர் மட்டும் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமைப்படுறேங்க. இந்த மகளிர் மட்டும் சேனல் முழுக்க முழுக்க பெண்களுக்கான சேனலுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்துலேயே உள்ள பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணுறனால எங்களுடைய வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் உங்களை வந்தடையுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் சமையல் குறிப்புகள். ஒரு 10 விதமான சமையல் குறிப்பை பற்றி பார்க்கலாம். முதல்ல காய்கறிகளை அறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா காய்கறியில் உள்ள சத்துக்கள் குறைஞ்சிருங்க. ரெண்டாவது, சப்பாத்தி மாவு பிசையும் போது சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி மிகவும் மெதுவாக இருக்குங்க. மூணாவது, கருவேப்பிலை காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு அலுமினிய பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிங்கன்னா கருவேப்பிலை காயாமல் இருக்குங்க. நாலாவது, கோதுமை மாவில் வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து வச்சிங்கன்னா வண்டு பிடிக்காதுங்க. அஞ்சு, பாஸ்மதி அரிசியை குக்கரில் வேக வைக்கும்போது சிறிதளவு எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி வச்சிங்கன்னா சாதம் தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வெந்துருங்க. இட்லி மாவு மெதுவாக அரைக்கிறதுக்கு சிறிது வெண்டைக்காயை போட்டு அரைச்சிங்கன்னா மாவு மிகவும் மெதுவாக இருக்குங்க. இட்லி மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு வெற்றில காம்பை கிள்ளாமல் அப்படியே குப்பரை போட்டு வச்சிங்கன்னா ரெண்டு நாள் ஆனாலும் இட்லி மாவு புளிக்காதுங்க. தயிர் புளிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு துண்டு தேங்காயை போட்டு வச்சிங்கன்னா தயிர் புளிக்காதுங்க. உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது சிறிதளவு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து வறுவல் செஞ்சிங்கன்னா மிகவும் சுவையாக இருக்குங்க. கல்லில் தோசைக்கல்லில் தோசை சுடும்போது மாவு பிடிச்சிக்கிருச்சுன்னா, மாவு பிடிச்சி தோசை வராமல் இருந்துச்சுன்னா சிறிதளவு புளியை ஒரு துணியில் சுற்றி எண்ணெய் தொட்டு கல்லில் தேய்ச்சிட்டு தோசை சுட்டிங்கன்னா தோசை நல்லா வருங்க. இவ்வளோ நேரம் எங்களுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றிங்க. இது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் தமிழச்சி. வாழ்க வளமுடன்.